ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் மெத்தட் சொல்லித்தரப்போகிறேன். ஓகேவா? ஈஸியாக வந்து ஷேடிங் பண்ணுறது எப்படி அப்படின்றது பேசிக் மெத்தட் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லைனிங் போட்டு பிளேக்ரோனும் அப் டு டவுன் இருக்கலாம், அப் டு டவுன் ஓவர் லைனாக ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். இந்த லைன் போடல வந்து இந்த மணிக்கட்டு இருக்குது, அந்த மணிக்கட்டு பகுதி மட்டும்தான் வளையணும். இந்த மாதிரி அப் டு டவுன் அப் டு டவுன் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டவுன் டு அப் மேலே இந்த மாதிரி. ஓகே, இது மறுபடியும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஷேடிங் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள் சொல்லி காட்டுறேன், இந்த பாருங்கள் இந்த மாதிரி அப் டு டவுன் அப் டு டவுன் இந்த மாதிரி ஷேடிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த அப் டு டவுன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஹெவி டார்க்கில் வருதா, நெக்ஸ்ட்டு வர 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 என்ன ஆகுதுன்னா அப்படியே லைட்டாக வருதா. இதுக்கு தான் இந்த மாதிரி லைன் போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கர்வ் லைன் இந்த மாதிரி வளை வளைய வளைவா வளைய வளைவா போகிறோம். இந்த லைன் எதுக்கு போகிறோம்னா சேம் மெத்தடு தான், ஷேடிங் தான். இந்த பாருங்க, இதுக்கு தான் இந்த கோல் என்பது வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஒன், இது செகண்ட் ஒன் வந்து. ஓகேவா? தேர்டு என்னென்னா, தேர்டு என்னென்னா இன்ஃபினிட்டியூட் சொல்லுவோம்ல, நம்ம மேக்ஸில் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இருக்கா, இது ஓயாமல் போட்டு பார்க்கணும். கண்டினியூஸாக எகைன் 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 போட்டு பார்க்கணும். ஏன் இந்த இது மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்க்குறோம்னா நம்மளோட கை இருக்க, நம்மளோட கை வந்து இந்த வருதா, இது வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்து வரும். நம்ம ட்ராயிங் பண்ணியில் வந்து இது வந்து நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வர்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்படி இந்த இன்ஃபினிட்டியூ வந்து போட்டே பழகணும். ஓகேவா? எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டிருக்குமா, இதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஏதாவது கவுஸ் வரி நிறையா மெத்தடுக்கு வந்து இந்த இன்ஃபினிட்டி வந்து யூஸ் ஆகும். நம்மளோட கையை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். ஓகேவா? ஒரு சில நேரத்தில் பென்சில்லாம் ஸ்கோடு போடல, இந்த மாதிரி இப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படி இருக்கா, இது அளவு இந்த அளவுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து தேவைப்படுது ஷேடிங் அப்படின்ல, அந்த அந்த அளவுக்கு வந்து நமக்கு கை கண்ட்ரோலுக்கு வரும். ஓகேவா? இப்போ இந்த அளவுக்கு தான் தேவை அப்படின்னா இந்த இதுக்கு கண்ட்ரோலுக்கு வரும் கை ஹேண்ட். ஓகேவா? ஏன்னா இந்த கோட்டை விட்டு வந்து வெளியில் போயிடக்கூடாது, அதுக்காக தான் இந்த இன்ஃபினிட்டி வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகே. இப்போ வாங்க ஷேடிங் போவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா ஒரு சர்க்கிள், இந்த பாருங்க ஏதாவது ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க பாருங்க. ஓகேவா? ஒரு சர்க்கிள் போட்டாச்சு, சர்க்கிள் போட்டாச்சு. இந்த இடத்துல சன் இருக்கும், இந்த சன் வந்து இந்த இடத்துல படுது, இந்த இடத்துல வந்து சன் வந்து இந்த இடத்துல படுது படையில. இந்த சர்க்கிளோட இந்த ஷேடோ இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க, இந்த சர்க்கிளோட ஷேடோ இருக்கலாம், ஷேடோ வந்து கீழே விழுவும் இந்த இடத்துல. இது இந்த இடத்துல வந்து வெளிச்சம் இருக்கும், இந்த இடத்துல உங்கள்கிட்ட தான் அதோடய ஷேடோ விழுவும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த கோ லைன் மாதிரி பழகணுமா, ப்ராக்டிஸ் பண்ணமுல, அதுதான் அங்கே யூஸ் பண்ண போகிறோம். சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு வரல அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணணும். ஸ்லோவாகவே பண்ணணும், நம்மளை கரெக்டாக நம்ம பழக தட்டிக்கும். அதை வந்து ஸ்லோவாக மெதுவாக பண்ணலாம். சென்டரில் வரையில் என்ன ஆகுனா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், இங்கிட்ட தான் அப்படி வளைஞ்சு வளைஞ்சு வரும். சென்ட்ரில் வரையில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், வந்துட்டு அப்புறம் எப்படி போ இந்த மாதிரி இங்கிட்டு பெண்ட் ஆகும். இது வந்து ஹெவி டார்க் லுக்.
ஓகேவா. ஸோ இதோட ஷேடை வந்து கீழே விழுவுமா, அதில் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு லைன் போட்டு இதில் என்ன பண்ணணும்னா ஹெவி டார்க்கில் வந்து ஓகேவா போட்டு. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கொடுத்தோம்னா இன்னும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து எடுத்து கட்டலாம். இந்த இடத்துல பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தோம், கீழே வந்து ஷேடோ லைட்டு ஷேடோ கொடுத்துருக்கோம், இதை நல்லா டார்க்காக கொடுக்கலாம். பேக்ரவுண்டில் வந்து பேக் சைடுலேருந்து சேஃப் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்டோ அதை வந்து எடுத்து காட்டும், நல்லா அந்த அட்ராக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதோட லைட்டாக அதோட ரெஃப்ளெக்ஷன் வந்து லைட்டாக, அப்போ தான் இதோட அந்த பிளாக்லேருந்து தெரியும். ரொம்ப போட வேண்டாம், இதை தனியாக தெரியறதுக்காகத்தான் அந்த ஒயிட்டு வந்து லைட்டாக வருது. ஓகேவா. இதே இது என்ன பண்ணுறோம்னா ஒரு சிலிண்டர் வரைகிறோம் அப்படின்னு, சிலிண்டர் வரைகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப்னு கிடச்சா, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன். மேக்ஸிமம் அதே பட்சம் என்ன பண்ணுறேன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே யூஸ் பண்ணாமல் ட்ரா பண்ணி பார்க்கணும். கைக்கு இதே ஸ்கேல் யூஸ் பண்ண வேணாம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பணம் வந்து நமக்கு அதை பழகிடும். ஓகேவா, உங்களாலையும் இதே மாதிரி ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி சேம் மெத்தட் தான், இதை வந்து டார்க் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைட்டாக இந்த ஓரத்தில் வந்து லைட் ஒயிட் விட்டுருங்க. வர 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 என்ன பண்ணணும்னா லைட் லைட் இந்த கொண்டு வந்துடும், லைட்டாக இருக்கும். இங்கே வந்து ஹெவி டார்க்கில் இருக்கணும். ஓகே தட்ஸ் இட் பண்ணா இங்கே கொஞ்சம் டார்க் முடிச்சாச்சா. இதே மெத்தட் தான் பேக்ரவுண்டுக்கு, பேக்ரவுண்ட்லேருந்து ஷேடே கொடுக்கும். கீழே என்ன பண்ண சொல்லியிருக்கோம், அதோடய ஷேடை வந்து கீழே விடும் சொல்லியிருக்கோமா. ஸோ இதுக்கு நேராக சன் இருக்குது, அதே மாதிரி தான் இதோட அழைச்சி வந்து இது கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கேன். நம்ம அந்த டார்க்லேயும் லைட்லேருந்து இந்த ஒரு டிராயிங்கை வந்து நல்லா அட்ராக்ஷனாக கொண்டு வரணும். சேம் எடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் என்ன பண்ணுறீங்கன்னா
அதே மாதிரி இங்கே வந்து ஹெவி டார்க் டவுன் ஒன் சைட். கீழே வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா பிரமிடுன்னு சொல்லுவோம்ல, பிரமிடு நெக்ஸ்ட் வந்து பிரமிடு ட்ரா பண்ணுவோம். பிரமிடு வந்துட்டு இந்த தட் சைடு வந்து ஹெவி டார்க். வந்து லைட்டாக ரொம்ப டார்க் பண்ணால் இந்த மாதிரி லைட்டாக ஓகேவா. இதே தான் பேக்ரவுண்டுக்கு போட்டு இதோட ஷேடோ வந்து அதே மாதிரி சேமத்தில் தான் சன் வந்துக்கிட்டு இருக்குது. சப்போஸ் இங்கிட்ட சன் வந்து இங்கிட்ட இருந்துச்சுன்னா இதோட ரெஃப்ளெக்ஷன் இதோட இது வந்து என்ன பண்ணால் இப்படி போடும், சன்னோட வெளிச்சம் இங்கிட்ட போயிடும், இங்கிட்ட வந்து லைட்டாக இருக்கும், இங்கிட்ட வந்து டார்க்காக இருக்கும் ஓகேவா. எல்லாமே சேம் எத்திர ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால சன் வந்து இங்கிட்ட போட்டுருக்கேன் ஓகேவா. இங்கிட்டும் போட்டு சன்னை போட்டு இங்கிட்டும் வரையலாம், இங்கிட்ட டார்க் வரும் இங்கிட்ட லைட்டு வரும் அவ்வளோதான். இதோட ஷேடோ வந்து இங்கிட்ட போடும், இப்போ சன் இங்கிட்ட போட்டிருக்கனால இதோட ஷேடோ வந்து எப்படின்னா ஷேடி உங்கள்கிட்ட அதேமாதிரி ஷேடி கொடுத்துருக்கணும், லைட்டாக திறக்கணும், ரொம்ப டார்க்காக கொடுத்துருக்காது, டார்க்காக கொடுத்தோம்னா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாது ஓகேவா. பேக்ரவுண்ட் வந்து அதே மாதிரி தான் சேம் மாதிரி தான் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்தோமா, அங்கே அந்த அப் அண்ட் டவுன் போட்டோமா மேலேருந்து கீழே அதுக்கு தான் தான் இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்குறதுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறதுனா ஸ்லோவாக போட்டு பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் ஏன் டார்க் இந்த இடத்துல டார்க் பண்ணுறோம்னா இதோட ஆப்ஜெக்டை வந்து தனியாக எடுத்து பார்ப்போம், லைட்டாக கொஞ்சம் வெளிச்சு விட்டுருவோம், ஒயிட் விட்டுருங்க, ஒயிட் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டார்க் ஓகேவா. இதுதான் பேசிக் ட்ராயிங் ஓகேவா, பேசிக் அந்த மெத்தட் தெரிஞ்சாவே போதும். பேசிக் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டே போதும். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி சார் எனக்கு ஒரே பென்சிலை வச்சு வந்து என்ன பண்ணுன்னா அந்த டார்க்லேருந்து லைட்டு வந்து எனக்கு வந்து வரமாட்டது அப்படின்ட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணிங்கன்னா அதில் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா. அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்சால் சின்ன சின்ன ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஓகேவாம்மா.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.